ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனா சாரதி நெட்வொர்க் இந்த வீடியோவில் டுவெல்த் நியூ புக் எக்கனாமிக்ஸில் இருக்கிற பணவியல் பொருளியல் என்ற சேப்டரில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அண்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம் இது டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ட்ரீயை நியூ சிலபஸில் வந்து கவர் ஆகுது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பணவீக்கம் சட்டபூர்வமற்ற வரி விதிப்பு இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தோம்னா மில்டன் பிரேடு மேன் பணவீக்கம் சட்டபூர்வமற்ற வரி விதிப்புங்கிறது யாருடைய கூற்று மில்டன் பிரேடுமேன் நெக்ஸ்ட்டு பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தோம்னா வாக்கர் பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் இது யாருடைய கூற்று வாக்கர் நெக்ஸ்ட்டு பண்டமாற்று முறையில் வரலாறு எப்பொழுது துவங்கியது இந்த பண்டமாற்று முறையை பற்றிய வரலாறு எப்போ துவங்கியிருக்குன்னு பார்த்தோம்னா பிசி ஆறாயிரம் ஒரு பொருளுக்கு பதில் இன்னொரு பொருள் வாங்குறது தான் வந்து ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது தான் வந்து பண்ட மாற்று முறை அப்போலாம் வந்து நாணயங்கள் காசு பணம்லாம் இருக்காது அந்த டைமில் நெக்ஸ்ட்டு பண்ட மாற்று முறைக்கு பிறகு முதலில் தோன்றியது என்னென்னு பார்த்தோம்னா உலோக திட்டம் அதாவது வெள்ளி பணம் வெள்ளி காசு தங்க காசு அந்த திட்டம்லாம் வந்தது தான் என்னது உலோக திட்டம் நெக்ஸ்ட்டு பரிவர்த்தனைகளின் போது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாகவும் மதிப்பை மற்றும் மதிப்பளவை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒன்றாகவும் இருப்பது பணம் இது யாருடைய கூட்டுன்னு பார்த்தோம்னா க்ரௌதர் பரிவர்த்தனைகளின் போது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாக இருப்பதினது பணம் மதிப்பை மற்றும் மதிப்பளவை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒன்றாகவும் இருப்பதெனது பணம் இது யாருடைய கூட்டுனா க்ரெவுதர் ஒரு நாட்டின் கருவூலமோ மைய வங்கியோ அல்லது இரண்டுமோ வரையறையற்ற சட்டமுறை பணமாக புழக்கத்திற்கு வழங்கும் முறையை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு நாட்டின் கருவூலமோ அல்லது மைய வங்கியோ அல்லது இரண்டுமோ வரையறையற்ற சட்டமுறை பணமாக புழக்கத்திற்கு வழங்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது காகித பணமுறை கட்டளை பணத்திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா காகித பணத்திட்டம் காகித பணத்திட்டம் இஸ் அல்சோ கால்ட் அஸ் கட்டளை பணத்திட்டம் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பணம் என்னென்னு பார்த்தோம்னா நெகிழி பணம் அதாவது பிளாஸ்டிக் மணி இந்த ஸ்மார்ட் கார்டு கிரெடிட் கார்டுலாம் இருக்குல்ல இதுதான் வந்து அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பணம் ஸ்மார்ட் கார்டு கிரெடிட் கார்டு கடன் அட்டை பற்று அட்டை ரொக்க அட்டை சூட்டிகை அட்டை சூட்டிகை அட்டைங்கிறது தான் ஸ்மார்ட் கார்டு அந்நிய செலவாணை அட்டைனா ஃபாரக்ஸ் கார்டு வணிக நிறுவனை அட்டைங்கிறது ஸ்டோர் கார்டு இதெல்லாம் வந்து இந்த கார்டு மெத்தடில் இருக்கிறது தான் எனது நெகிழி பணம் நெக்ஸ்ட்டு மைய வங்கியை சாராமல் பணப்பெருக்கத்தை சீர் செய்தல் மற்றும் நிதி மாற்றத்தை சரிபார்த்தல் போன்ற சுதந்திரம் கொண்ட டிஜிட்டல் நாணயம் எதுன்னு பார்த்தோம்னா மெய்நிகர் பணம் அதாவது கிரிப்டோ கரன்சி மைய வங்கியை சாராமல் பணப்பெருக்கத்தை சீர் செய்தல் மற்றும் நிதி மாற்றத்தை சரிபார்த்தல் போன்ற சுதந்திரம் கொண்டது எது மெய்நிகர் பணம் இது வந்து ஒரு டிஜிட்டல் நாணயம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது நெக்ஸ்ட் தனிநபர் சொத்துக்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளும் கையகப்படுத்துதலுக்குள்ளும் உட்படாமல் இருக்க ஒரு வழிமுறையாக பயன்படுவது எது பிட்காயின் தனிநபர் சொத்துக்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளும் கையகப்படுத்துதலுக்குள்ளும் உட்படாமல் இருக்க ஒரு வழிமுறையாக பயன்படுத்துவது எது பிட்காயின் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் காகித பணங்களை வெளியிடுவது எதுன்னு பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ இந்தியாவில் காகித பணத்தை வெளியிடுவது எது ஆர்பிஐ நெக்ஸ்ட்டு இந்தியாவில் நாணயங்களை வெளியிடுவது எதுன்னு பார்த்தோம்னா மத்திய அரசின் நிதித்துறை தான் வந்து நாணயங்களை வெளியிடுது நெக்ஸ்ட்டு அதிகாரம் பெற்ற சட்டபூர்வ செலவாணி எதுன்னா காகித பணம் அதிகாரம் பெற்ற சட்டபூர்வ செலவாணி எது காகித பணம் இந்திய ரிசர்வ் வங்கி பண அளிப்பில் எத்தனை வகையான அளவீடுகளை செய்கிறது இதுக்கு பார்த்திங்கன்னா நான்கு வகை அந்த நான்கு வகை என்னென்னு பார்த்தோம்னா எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் ஃபஸ்ட்டு எம் ஒன்னா என்னென்னா காகித பணம் நாணயம் அண்டு கேட்பு வைப்புகள் இதெல்லாம் வந்து என்னது எம் ஒன் காகித பணம் நாணயம் அண்டு கேட்பு வைப்புகள் எம் டூங்கிறது என்னென்னா ஒன் எம் ஒன் கூடையே அஞ்சலக சேமிப்பு வங்கியின் சேமிப்பு வைப்புகள்லாம் சேர்ந்தது தான் என்னது எம் டூ எம் ஒன் கூட ஒன் ப்ளஸ் அஞ்சலக சேமிப்பு வங்கியின் சேமிப்பு வைப்புகள் தான் என்னது எம் டூ எம் த்ரீங்கிறது என்னென்னா எம் டூ கூட அனைத்து வணிக வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கியில் உள்ள கால வைப்புகள் தான் என்னது எம் த்ரீ M3 என்னது எம் டூ அனைத்து வணிக வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கியில் உள்ள கால வைப்புகள் தான் என்னது எம் த்ரீ எம் ஃபோருங்கிறது என்னென்னா எம் த்ரீ கூட எம் த்ரீ அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வைப்புகள் தான் வந்து என்னது எம் ஃபோர் இந்த எம் ஒன்லேருந்து எம் ஃபோர் வரைக்கும் இருக்கிற வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தின் நீர்மைத்தன்மை வந்து தொடர்ச்சியாக குறைந்து வரும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் குறுகிய பணம் மற்றும் பரந்த பணம் என அழைக்கப்படுவது என்னென்னு பார்த்தோம்னா எம்ஒன் அன்று எம் டூ ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்கிறது தான் வந்து குறுகிய பணம் அண்டு பரந்த நிலை எம் ஒன் என்னது காகித பணம் நாணயம் அண்டு கேட்பு வாய்ப்புகள் தான் எம் ஒன்று எம் டூங்கிறது என்னது எம் ஒன் ப்ளஸ் அஞ்சலக சேமிப்பு வங்கியின் சேமிப்பு வைப்புகள் அஞ்சலக துறையில் சேமித்து வைக்கிறது தான் வந்து எம் டூ இது எல்லாமே வந்து அப்போ எம்ஒன் எம் டூ என்ன சொல்கிறாங்க குறுகிய பணம் அண்டு பரந்த பணம் சொல்கிறதும் எம் ஒன் அண்ட் எம் டூ தான் நெக்ஸ்ட் இந்தியாவில் புதிய குறியீடு யாரால் வடிவமைக்கப்பட்டதுன்னா திரு டி உதயகுமார் என்பவரால் இவர் வந்து ஐஐடி மும்பையில் வந்து முதுகலை பட்டம் பண்ணியிருக்காரு டி உதயகுமார் என்பவர் தான் அது இந்தியாவில் புதிய பணக்குறியீடு வடிவமைச்சார் நெக்ஸ்ட்டு புதிய குறியீடு இந்திய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் டூ தௌசண்ட் டென் ஜூலை புதிய பணக்குறியீடு இந்திய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டது டூ தௌசண்ட் டென் ஜூலை ஃபிஃப்டீன் நெக்ஸ்ட்டு பண அளிப்பை தீர்மானிக்கும் காரணிகள் எவை இது பார்த்திங்கன்னா நான்கு காரணிகள் இருக்குது சிடிஆர் ஆர்டிஆர் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் என்னது கேஷ் டெபாசிட் ரேஷியோ அதாவது ரொக்க வைப்பு விகிதம் கேஷ் டெபாசிட் ரேஷியோ ஆர்டிஆருங்கிறது என்னது ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ அதாவது ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் நெக்ஸ்ட்டு சிஆர்ஆருங்கிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதாவது ரொக்க இருப்பு விகிதம் ஃபஸ்ட்டு இருக்கிறது ரொக்க வைப்பு விகிதம் செகண்ட் இருக்குது என்னது ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் என்னது ரொக்க இருப்பு விகிதம் லாஸ்ட்டு ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோங்கிறது என்னது சட்டபூர்வ நீர்மை விகிதம் ஃபஸ்ட்டு வந்து ரொக்க வைப்பு விகிதம் நெக்ஸ்ட் வந்து ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் தேர்டு வந்து ரொக்க இருப்பு விகிதம் ஃபோர்த்து வந்து என்னது சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம் அல்லது வங்கிகளில் உள்ள பணம் என்ற விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா ரொக்க வைப்பு விகிதம் ஃபஸ்ட்டு சிடிஆருக்கு பாருங்கள் கேஷ் டெபாசிட் ரேஷியோன்னு இருக்குல்ல அதுதான் வந்து என்னது பொதுமக்கள் கையில் வச்சிருக்கும் பணம் அல்லது வங்கிகளில் உள்ள பணத்தை வந்து என்ன சொல்கிறாங்க சிடிஆர் நெக்ஸ்ட்டு வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பு மற்றும் மைய வங்கியில் வைத்திருக்கும் ரொக்க வைப்பு அல்லது மொத்த வைப்புகள் மொத்தமாக அவங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வச்சிருக்கிற மொத்த வைப்புகள் தான் என்னது ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் அதாவது ஆர்டிஆர் ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ நெக்ஸ்ட் வங்கியில் வைப்புகளை குறைந்தபட்சமாக மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு அல்லது வங்கியில் செலுத்தப்பட்ட மொத்த வைப்புகள் என்ற விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா ரொக்க இருப்பு விகிதம் அதாவது வங்கியில் வைப்புகளை குறைந்தபட்சமாக மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு அல்லது வங்கியில் செலுத்தப்பட்ட மொத்த வைப்புகள் அதுதான் வந்து குறைந்தபட்சமாக வைக்க வேண்டிய அளவு தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரொக்க இருப்பு விகிதம் வங்கியில் வந்து குறைந்தபட்சம் எவ்வளவு வச்சுருக்கணுங்கிறது நெக்ஸ்ட் வணிக வங்கியில் இருக்கும் மொத்த கேட்பு மற்றும் அமைப்புகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது சட்டபூர்வ நீர்மை விகிதம் தேர்ட் லாஸ்ட்டு எஸ்எல்ஆர் ஸ்டாச்சுவல் லிக்விடிட்டி ரேஷியோ நெக்ஸ்ட் பழைய பண அளவு கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்னா டாவன் சிட்டி பழைய பண அளவு கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் டாவன் சிட்டி நெக்ஸ்ட் நவீன வடிவிலான அளவு பண அளவு சாரி இந்த இடத்துல பண அளவுன்னு வரல நவீன வடிவிலான பண அளவு கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் யாருன்னு பார்த்தோம்னா இர்வின் பிஷர் நவீன வடிவிலான பண அளவு கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் இர்வின் பிஷர் இவர் வந்து பழைய பண அளவு கோட்பாட்டை உருவாக்கிய டாவன் சிட்டி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டில் இவர் வந்து இத்தாலிய பொருளியல் அறிஞ்சியர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டில் உருவாக்கியிருக்காரு இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞர் இவர் வந்து இர்வின் பிஷர் நவீன வடிவிலான அளவு கோட்பாடை உருவா பண அளவு கோட்பாடை உருவாக்கியவர் யார் இர்வின் பிஷர் நெக்ஸ்ட்டு பணத்தின் வாங்கும் சக்தி என்ற நூலை எழுதியவர் யார் இர்வின் பிஷர் சாரி ரெண்டு இர்வின் இருக்கு இர்வின் பிஷர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் எழுதியிருக்காரு இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞர் நெக்ஸ்ட்டு பிஷரின் ரொக்க பரிவர்த்தனை சமன்பாடு என்னென்னா அதாவது இர்வின் பிஷரின் ரொக்க பரிவர்த்தனை சமன்பாடு என்னது எம் வி ஈக்குவல் டு எம்விங்கிறது டி பண அழிப்பு பிடிங்கிறது பண தேவை அதாவது பண அழிப்பும் பண தேவையும் ஈக்குவலாக இருக்கும் ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தேவையான பண அழிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த நாட்டுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு எவ்வளோ பண தேவை இருக்கோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் பண அழிப்பு இருக்குங்கிறாங்க அதுதான் என்னது எம் வி ஈக்குவல் டு பிடி இந்த இடத்துல எம்ங்கிறது என்னது மொத்த பண அளவு விங்கிறது பணத்தின் சுழற்சி வேகம் பிங்கிறது பொது விலை மட்டம் என்பது வாணிபத்தின் அளவு வாணிபத்தின் அளவு தான் எனது டி காகித பணத்துக்கு மட்டும் யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் மார்சலின் சமன்பாடு எம் ஈக்குவல் டு கே பி ஒய் எம்இல் டு கே என்னது பண அளவு கேங்கிறது எனது மக்கள் தங்கள் கையில் ரொக்கமாக வைத்திருக்கும் வைத்திருக்க விரும்பும் சமுதாயத்தின் மொத்த உண்மை வருமானத்தின் ஒரு பகுதி தான் என்னது கே கே என்னது மக்கள் தங்கள் கையில் ரொக்கமாக வைத்திருக்கும் சமுதாயத்தின் மொத்த உண்மை வருமானத்தின் ஒரு பகுதி தான் என்னது கே பி என்பது பொது விலை மட்டம் ஒய் என்பது சமுதாயத்தின் மொத்த உண்மை வருமானம் ஒய் என்பது என்னது சமுதாயத்தின் மொத்த உண்மை வருமானம் நெக்ஸ்ட்டு கீன்ஸின் சமன்பாடு என் ஈக்வல் டு பிகே இந்த இடத்துல என்ங்கிறது மொத்த பண அழிப்பு பிங்கிறது நுகர்ச்சி பொருட்களின் விலை மட்டம் கே என்பது மக்கள் தங்கள் கையில் வைத்திருக்கும் வருமானத்தின் ஒரு பகுதி இது வந்து நுகர்ச்சி பொருட்களின் அளவுகளை பேஸ் பண்ணி இருக்கும் நெக்ஸ்ட்டு குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தோம்னா கோல்பன் குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை வந்து இது யாருடைய கூற்று கோல்பன் நெக்ஸ்ட் வாங்கும் சக்திக்கான அளவின் சா அசாதாரண குறைவு நிலை இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தோம்னா கிரிகரி வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலை இது யாருடைய கூற்று கிரிகரி நெக்ஸ்ட் சீரான கால இடைவெளியில் அமையும் பொருளாதார ஏற்ற இறக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வணிக சுழற்சி அல்லது வியாபார வளர்ச்சி அல்லது தொழில் ஏற்ற இறக்கம் சீரான கால இடைவெளியில் அமையும் பொருளாதார ஏற்ற இறக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வணிக சுழற்சி அல்லது வியாபார சுழற்சி அல்லது தொழில் ஏற்ற இறக்கம் விலை குறைவாகவும் பண அளவு குறைவாகவும் சாரி விலை குறைவாகவும் பண அழிப்பு குறைவாகவும் வேலை வாய்ப்பின்மையும் இருப்பது என்னன்னு பார்த்தோம்னா பணவாட்டம் இப்ப பணவாட்டத்தின் போது விலை கம்மியா இருக்கும் பண அழிப்பு வந்து குறைவாக இருக்கும் வேலை வாய்ப்பின்மை இருக்காது அதாவது வேலை வாய்ப்பு இருக்காது வேலை வாய்ப்பின்மை வேலை கிடைக்காது இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது என்னது பணவாட்டம் நெக்ஸ்ட் வேலை வாய்ப்பின்மை ஏற்படுத்தாமல் உற்பத்தி அளவு குறையாமல் பணவீக்கத்தை திருப்பும் செயல்முறை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது மீன் பணவீக்கம் நெக்ஸ்ட்டு பொது விலை மட்டம் அதிகரித்தும் பணத்தின் வாங்கும் சக்தி குறைந்தும் காணப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதாவது விலை வந்து அதிகரிச்சிருக்கும் பணத்தின் வாங்கும் சக்தி வந்து குறைந்து இருக்கும் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன நேமு பணவீக்கம் அது விலை வந்து அதிகரிச்சிருக்கும் பணத்தின் வாங்கும் சக்தி வந்து குறைந்துருக்கிறது தான் என்னது பணவீக்கம் பணவாட்டம் என்பது என்னது விலை குறைவாக இருக்கும் இது வந்து விலை அதிகரிச்சுருக்கிறது பணவீக்கம்ங்கிறது இது வந்து விலை குறைவாக இருக்கும் பண அளிப்பும் குறைவாக இருக்கும் வேலை வாய்ப்பின்மையும் இருக்கும் இதுதான் வந்து என்னது பணவாட்டம் நெக்ஸ்ட்டு மீல் பணவீக்கம்ங்கிறது என்னது ஆல்ரெடி பணவீக்கம் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டாக வரும் அதை வந்து திருப்பி மீல் திருப் திருப்பு அந்த செயலை வந்து திருப்புறது அது வேலை வாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமல் இருக்கிறது உற்பத்தி அளவு குறையாமல் பணவீக்கத்தை திருப்பும் செயல்தான் என்னது மேல் பணவீக்கம் பொருளாதார வளர்ச்சியில் தேக்க நிலையும் இருக்கும் வேலை வாய்ப்பினையும் சாரி வேலை வாய்ப்பின்மையும் இருக்கும் அதிக பண வீக்கமும் இருக்கும் இது எல்லாமே இருந்துச்சுன்னா என்னது தேக்க வீக்கம் யூனிட்ல இருக்கிற புக்பா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆர்பிஐயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இல இருக்கிற மும்பை ஆப்ஷன் இ மும்பை தான் வந்து இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு பணம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஈல இருக்கிற உள்ளவற்றில் அதிக நீர்மைத்தன்மை கொண்ட சொத்து தான் என்னது பணம் நெக்ஸ்ட்டு தேர்டு காகித பணமுறை சாரி காகித பணமுறையை மேலாண்மை செய்வது எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஆல இருக்கிற மைய பணவியல் அமைப்பு நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் எம் ஒன் மற்றும் எம் டூ ஆகிய இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆல இருக்கிற வங்கியின் கால வைப்புகள் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் இர்விங் பிஷரின் பண அளவு கோட்பாடு பிரபலமான ஆண்டு என்னென்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இல இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் எம் வி என்பது என்ன இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆல இருக்கிற சட்டபூர்வ பண அழிப்பு பண அழிப்பு தான் என்னது எம் வி எம் விக்குவல் டு பிடின்னு சொல்லிருப்பேன் எம்விங்கிறது என்னது பண அழிப்பு நெக்ஸ்ட் செவன்த்து கொஸ்டின் பணவீக்கம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆல இருக்கிற விலைகள் அதிகரிப்பு பணவீக்கம் டைமில் விலைகள் வந்து அதிகரிச்சிருக்கும் நெக்ஸ்ட்டு பணவாட்டம் டைமில் பார்த்திங்கன்னா விலைகள் வந்து குறைந்திருக்கும் நெக்ஸ்ட்டு எயித்து கொஸ்டின் டேஷ் பணவீக்கம் பண மதிப்பில் தீவிர மதிப்பு குறைவினை ஏற்படுத்துகிறது டேஷ் பணவீக்கம் பண மதிப்பில் தீவிர மதிப்பு குறைவினை ஏற்படுத்துகிறது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இல இருக்கிற உயர் பணவீக்கம் நெக்ஸ்ட்டு நைன்த்து கொஸ்டின் கூலி மற்றும் மூலப்பொருட்கள் செலவு கூடுவதால் பொருட்களின் பொது மட்டம் அதிகரிப்பது டேஷ் பணவீக்கம் ஆகும் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆல இருக்கிற செலவு உந்து கூலி மற்றும் மூலப்பொருட்கள் செலவு கூடுவதால் பொருட்களின் பொது மட்டம் அதிகரிப்பது டேஷ் பணவீக்கமாகும் இதற்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஆல இருக்கிற செலவு உந்து நெக்ஸ்ட் பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யாரும் கேட்டிருக்காங்க டென்த் கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்னது கடன் பெற்றோர்கள் நெக்ஸ்ட் லெவன்த் கொஸ்டின் டேஷ் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது ஆகும் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ இருக்கிற எதிர் பணவீக்கம் டேஷ் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது ஆகும் இதுக்கு என்னது ஆன்சர் எதிர் பணவீக்கம் நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் தேக்க வீக்கத்தில் பணவீக்கம் பணவீக்க விகிதத்துடன் இணைந்திருப்பது என்ன தேக்க வீக்கத்தில் பணவீக்க விகிதத்துடன் இணைந்திருப்பது என்ன இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆல இருக்கிற தேக்கம் நெக்ஸ்ட்டு பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளை டேஷ் அழைக்கின்றோம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆல இருக்கிற வணிக சுழற்சி சாரி ஆப்ஷன் இல இருக்கிற வணிக சுழற்சி நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன்த் கொஸ்டின் மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் இவ்வாறு இருக்கும் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இல் இருக்கிற மிக குறைந்தபட்சமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் பரிவர்த்தனைகளில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியாகவும் அளவீடு மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒரு பொருள் பணம் என்ற இலக்கணத்தை வழங்கியவர் யார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆல இருக்கிற க்ரௌதர் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் பற்று அட்டை என்பது என்னென்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இல இருக்கிற பற்று அட்டை என்பது டேஷ் உதாரணம் ஆகும் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இல் இருக்கிற நெகிழி பணம் ஸ்மார்ட் கார்டெலாம் சொல்கிறேங்கல்ல ஸ்மார்ட் கார்டு கிரெடிட் கார்டு அதுதான் அதில் தான் வந்து பற்று அட்டைன்னு வரும் பற்று அட்டைங்கிறதும் அதில் தான் வரும் அது நெகிழி பணம் நெக்ஸ்ட்டு செவன்டீன்த் கொஸ்டின் பிஷரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பணியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ ல இருக்கிற பரிவர்த்தனை கருவி பிஷரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பணியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் இல் இருக்கிற பரிவர்த்தனை கருவி நெக்ஸ்ட் எயிட்டீன்த் கொஸ்டின் எம் வி ஈக்குவல் டு பிடி என்ற சமன்பாட்டில் வி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஆல இருக்கிற பணத்தின் சுழற்சி வேகம் அதுதான் வி நெக்ஸ்ட்டு நைன்டீன்த் கொஸ்டின் விலைவாசி மெதுவாக உயரும் பொழுது எது அழைக்கப்படுகிறது நைன்டீன்த்துக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஆல இருக்கிற மிதமான பணவீக்கம் மெதுவாக உயர் விலைவாசி மெதுவாக உயரும் பொழுது எது அழைக்கப்படுகிறது மிதமான பணவீக்கம் நெக்ஸ்ட்டு டேஷ் பணவீக்கம் பொருளாதாரத்தினை எந்த வகையிலும் பாதிக்காது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இயில் இருக்கிற தவழும் தவழும் பணவீக்கம் வந்து பொருளாதாரத்தினை எந்த வகையிலும் பாதிக்காது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ